ஆதி லக்ஷ்மி. ஆதி என்பதற்கு முதல் என்பது பொருள். திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த போது தோன்றிய முதல் லக்ஷ்மியே ஆதி லக்ஷ்மி. தானியலக்ஷ்மி. தானிய வளங்களை அருள்பவள் தானியலக்ஷ்மி. இவளுக்கு அன்னலக்ஷ்மி என்ற பெயரும் உண்டு. தைரியலக்ஷ்மி. மனதிற்கு தைரியத்தை தருபவள் தைரியலக்ஷ்மி. சந்தான லக்ஷ்மி. சந்தானம் என்பதற்கு குழந்தை என்று பொருள். குழந்தை வரத்தை அளிப்பதனால் இவளுக்கு சந்தான லக்ஷ்மி என்று பெயர் வந்தது. விஜயலக்ஷ்மி. விஜயம் என்பதற்கு
வெற்றி என்று பொருள். வெற்றியை அருள்பவள் விஜயலட்சுமி. வித்யாலட்சுமி. வித்தை என்பதற்கு இங்கு கல்வி என்று பொருள். கல்வி செல்வத்தை வழங்குவதால் இவளுக்கு வித்யாலட்சுமி என்று பெயர். கஜலட்சுமி. கஜம் என்றால் யானை என்று பொருள். இருபுறமும் யானைகள் கலசம் ஏந்தி திருமஞ்சனம் செய்வது போல் அமர்ந்திருப்பதால் கஜலட்சுமி என்ற பெயர் அமைந்தது. தனலட்சுமி. தனம் என்பதற்கு செல்வம் என்று பொருள். உங்கள் அனைவருக்கும் அஷ்டலக்ஷ்மிகளின் அருள் கிடைக்க
வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த இனிய காலை பொழுது உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை தென்றலாய் வீசச் செய்யட்டும். இந்த நாளில் உண்மையான நேர்மையான உழைப்பு, மாறாத மன உறுதி, வீட்டிற்கும் நாட்டிற்கும் நலம் தரும் நற்செயல்கள், அனைவரிடத்திலும் அன்பு, வறியோர்க்கும் முதியோர்க்கும் ஆதரவு, உடல் நலம், உள்ள நலம், செல்வ வளம் அனைத்தும் பெற பிரார்த்திக்கிறோம். இப்போது நாம் காணவிருப்பது இசை கோலம். Mm-hmm.
நம் பார்வையில் நாளும் கோளும் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை ஜெய வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி துல்கஹ்தா எட்டாம் தேதி மதுரை ஸ்ரீ சிவபெருமான் புட்டு திருவிழா காட்சி
குறுக்குத்துறை ஸ்ரீ முருகப்பெருமான் பவனி வரும் காட்சி. ஸ்ரீ பெரும்புதூர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் புறப்பாடு கண்டருளல். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 12:15 முதல் 1:15 வரை, ராகு காலம் 1:30 முதல் 3:00 வரை, குளிகை 9:00 முதல் 10:30 வரை, யமகண்டம் 6:00 முதல் 7:30 வரை, சந்திராஷ்டமம், ரோஹிணி மிருகசீரிஷம். அடுத்து நாம் காணவிருப்பது நவ கோள்களை போற்றி வணங்கும் துதிப்பாடல்கள். சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி சுந்தரா போற்றி, வீர்யா போற்றி வினைகள் களைவாய், எங்கள் குறைகளெல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய், சந்திரா போற்றி சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி, சிறப்புருமணியே செவ்வாய் தேவே, குறைவிலாதருள்வாய் குணமுடன் வாழ, மங்களச் செவ்வாய் மலரடி போற்றி, அங்காரகனே அவதிகள் நீக்கு, இதமுறவாழ இன்னல்கள் நீக்கு, புத பகவானே பொன்னடி போற்றி, பதந்தந்தாழ்வாய் பண்ணொழியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி, குணமிகு வியாழ குரு பகவானே மணவுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய், பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரகதோஷமின்றி கடாட்சி தருள்வாய், சுக்ரமூர்த்தி சுகமிகு ஈவாய் வக்ரமின்றி வரமிகு தருவாய், வெள்ளி சுக்ர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே, சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இந்தருள் தாத்தா, அரவெனும் ராகு ஐயனே போற்றி கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி, ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகு கினிய ரம்யா போற்றி, கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் தீர்மாய், வாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேது தேவே கெண்மையாய் ரக்ஷி. இனி நாம் காணவிருப்பது ஆன்மீக அருளமுதம். இறைவனை பற்றித்தான் ஆன்மீக நூல்கள் அதிகமாக சொல்லிக்காட்டும். எதிரில் இருக்கிற மனிதனை பார்த்தவுடனேயே அவன் 6 அடி உயரம் இருக்கிறான், சிகப்பாக அல்லது கருப்பாக இருக்கிறான், மீசை வைத்திருக்கிறான் இல்லாமல் இருக்கிறான், வெள்ளை நிற உடை அணிந்திருக்கிறான் பச்சை நிற உடை அணிந்திருக்கிறான்னு சட்டென்று நம்மால் கண்ணால் கருத்தால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இறைவன் கண்ணுக்கு புலப்படாதவன். கண்ணுக்கு புலப்படாது இருக்கிற இறைமையை நம்முடைய நெஞ்சத்தடத்திற்கு கொண்டு வரணும்னா பெரியவர்கள் அடையாளப்படுத்த முடியுமே தவிர அவனையே கொண்டு வந்து நிறுத்தி இவன் இறைவன் என்று காட்ட முடியாது. இறைவனை முன்னிறுத்தி இவன்தான் இறைவன் சொல்ல முடியாது. இறைவன் எப்படிப்பட்டவன்? திருமூலரிடம் போய் பணிந்து நாம் ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம். சுவாமிகளே, நீங்கள் சொல்லுகிற சிவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லுங்கள் என்று கேட்டதும் ஒரு அழகான பனுவலில் இறை இலக்கணத்தை சொல்லுகிறார். நீங்கள் கூட திருவள்ளுவரையை உள்ளுக்குள்ளே வைத்துக்கொண்டு இதை பார்த்தீர்கள் என்றால் மிகச்சரியாக பொருந்தி வரும். இறைவன் எப்படிப்பட்டவன் என்கிற பொழுது, கையிலே கப்பரை வைத்திருப்பவன், வில் வைத்திருப்பவன், சூலத்தை வைத்திருப்பவன் என்றெல்லாம் திருவள்ளுவர் சொன்னதில்லை. மலர்மிசை ஏகினான், வேண்டுதல் வேண்டாமை இயலான், பொறிவாயில் ஐந்தவித்தான்,
என்று பண்புகளின் அடிப்படையில் இறைவனை காட்டுகிற திருவள்ளுவரை போல் திருமூலரும் அந்த மரபில் வந்த பெருமான் எப்படி சொன்னார்? இறைவன் யார் தெரியுமா? தீயினும் வெய்யன் நெருப்பை விட சுட்டரிக்கிற கோபக்காரன். ஓ, அப்படிப்பட்ட கோபக்காரனிடம் நமக்கென்ன வேலைன்னு கருதி ஒதுங்காதீர்கள். அதே நேரத்தில் புனலினும் தண்ணியன் நல்ல குழுகுழு என்று தை மாதத்தில் மலையிலிருந்து புறப்பட்டு வருவதாக இருக்கிற நீர்ச்சுனையில் இருக்கிற தண்ணீரை தொட்டால் எப்படி கை குளிர்கிறதோ அப்படிப்பட்டிருக்கிற குளிர்ச்சியையும் பொருந்தியவன். ஒரே பொருள் ஒரு நேரத்தில் வெப்பத்தின் உச்சியில் நிற்கிறது, இன்னொரு நேரத்தில் குளிர்ச்சியின் அடிவாரத்தில் நிற்கிறதுன்னா என்ன பொருள்? தீயவர்களை சுட்டரிக்கிற தீயாகவும் இருக்கிறான், நல்லவர்களுக்கு இன்பம் தருகிற நீராகவும் இருக்கிறான். இதைவிட எப்படி இறைவனுடைய இலக்கணம் சொல்ல முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? தீயினும் வெய்யன் புனலிலும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. அப்படிப்பட்டவனாகிய இறைவனை அறிகிறவர்கள் இந்த உலகத்தில் மிக குறைவானவர்களை தவிர பலருக்கு இறைவனை பற்றி எதுவுமே தெரிந்ததில்லை. எவ்வளவு வருத்தத்தோடும் கவலையோடும் சொல்லுகிறார், மிகப்பெரிய சுட்டரிக்கிற தீ போலிருப்பவன், அன்புடையாருக்கு குளிர்கிற தண்ணீர் போல் இருப்பவன், இருந்தும் இறைவனை இன்னும் முற்றாக தெரிந்து கொண்டவர்கள் இந்த உலகத்தில் அதிக பேர் இல்லை. ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை, அவன் எப்படிப்பட்டன்? சேயனும் மல்லன் எங்கோ நெடுந்தூரத்தில் இருக்கிறான் என்று கருதுகிறீர்களா? இல்லை இல்லை, நமக்கு பக்கத்திலேயே இருக்கிறான். அணியன் பக்கத்தில் இருக்கிறான், அணியன்னா பக்கத்தில் இருக்கிறான். எப்படிப்பட்டவன்? அன்பர்க்கு உண்மையாக அவனுடைய திருவடியிலே அன்பு வைக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அவன் எப்படி அருள் செய்வான் தெரியுமா? தாயினும் நல்லன் தாழ் சடையோனி, தாழ்ந்த சடாமுடிகளை உடையவனாக இருக்கிற திருமூலராலே அடையாளப்படுத்தப்படுகிற சிவபெருமான் எப்படிப்பட்டவன்? தாயினும் நல்லன் என்று ஒரு அழகான தொடரை போட்டார். அது என்ன தாயினும் நல்லன்னா என்ன பொருள்? தாயை விட ஒரு மேலான கருணை செலுத்துகிற இன்னொரு ஆன்மா உலகத்தில் நமக்கு உண்டானா கிடையவே கிடையாது. பிள்ளைக்காக கவலைப்படுகிறவள் யார் என்றால் தாய்தான். இறைவனை பற்றி அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் எல்லாம் அடுக்கி அடுக்கி சொல்லிக்கொண்டு வந்தவர்கள் கடைசியாக புரிகிறார்போல் சொல்லுங்கள் என்று சொன்னால் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிவுடையவன் என்றுதான் மாணிக்க வாசகரால் சொல்ல முடிந்ததே தவிர வேறு வார்த்தை சொல்ல முடியவில்லைன்னா என்ன தெரிகிறது என்றால் தாய்மையை மட்டும்தான் இறைமை என்கிற பொருளுக்கு கிட்டத்தட்ட பொருந்தி வருகிற ஓமையாக சொல்ல முடியும். அதில் கூட சில நேரங்களில் தாய்மை இறைமையை விட கூட ஒருபடி உயர்ந்து நிற்கிறது என்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. அந்த தாய் கூட சில நேரங்களில் என்ன செய்வாள்? கொஞ்சம் பிள்ளையினுடைய நடத்தைகள் சரியில்லை என்று சொன்னால், அவன் நற்பழக்கங்களிலிருந்து விடுபட்டு விட்டான் என்று சொன்னால், தீமைகளை நோக்கி நடையிடுகிறான் என்று சொன்னால், இன்னும் சொல்லப்போனால் மது பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டான் என்றால் திருவள்ளுவரை போய் கேட்டால் வருத்தத்தோடு சொல்லுகிறாள், சி என்ன இது, ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால் பெற்றெடுத்தவள் முகத்தில் கூட உன்னை பார்த்தால் ஒரு அருவறுப்பு தோன்றும், மற்ற என் சான்றோர் முகத்து களி என்று கேட்கிறார். எனவே அறிஞர்கள் உன்னை எப்படி அங்கீகரிப்பார்கள்னு கேட்கறதுனால பெற்ற தாய் கூட குடிகார பிள்ளையை சில நேரங்களிலே ஒதுக்கி விடுவாள். அதுபோல் வறுமை வந்துவிட்டால் அதையும் பெரியவர்கள் சொல்கிறார்கள், இல்லானை இல்லாளும் வேண்டாள். கையில் ஒன்றும் இல்லைன்னா பொண்டாட்டி கூட திரும்பி பார்க்க மாட்டாளா? இல்லானை இல்லாளும் வேண்டாள். இன்னொரு படி போனாள், மற்ற ஈன்றெடுத்த தாய் வேண்டாள். பெற்றெடுத்த தாய் கூட பிள்ளை வறுமையின் உச்சியில் இருந்தான்னா விரும்ப மாட்டாள். அப்போ தாய் கூட சில நேரங்களில் குடிகாரனாக இருந்தால் வெறுப்பாள், வறுமையின் உச்சிக்கு போய்விட்டான் என்றால் வெறுப்பாள். ஆனால் எங்கள் இறைவன் எப்படிப்பட்ட பிழை செய்தாலும் கடையனுக்கும் கடை தேற்றமென்று அவர்களுக்கும் அருள் பாலிக்கிற திறத்தில் தாய் எந்த இடத்தில் வழுக்கி வெறுக்கிறாளோ அந்த இடத்தில் கூட குடிகாரனாக இருந்தாலும் குணக்கேடனாக இருந்தாலும் அல்லது வறுமையிலே இருந்தாலும் அவனுக்கும் அருள் பாலிக்கிற தன்மையுடையவன் தாழ் சடையை உடையவனாகிய பெருமான் என்று சொல்வதனாலே பரம கருணை என்று சொல்லப்படுவதாகிய இரக்கத்திற்கு ஒரு இலக்கணம் வேண்டுமென்றால் அதுதான் எங்கள் இறைவன் என்று எடுத்து சொல்லுகிற இந்த தீயினும் வெய்யன் அதற்கடுத்தாற்போல் புனலினும் தண்ணியன் என்று தொடங்குகிற
என்றைக்கும் மறக்க மாட்டாத தாயினும் நல்லன் என்று சொல்லப்படுகிற தொடரமைந்த இந்த இனிமையான திருமந்திரத்தை இன்றைய ஆன்மீக அருளமதத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்ட மனநிறைவோடு உங்களையெல்லாம் வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வணக்கம். நலம் வாழ இந்நாளும் எம் வாழ்த்துக்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.